நடிகை சமந்தா நடிப்புல இருந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். தமிழ் தெலுங்குல சமந்தா முன்னணி நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. 2010 பானா காத்தாடி அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. சீமராஜா, யூடன், நடிகைய திலகம், தெலுங்குல ரங்கஸ்தலம் ஆகிய படங்கள்ல நடிச்சு கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் டிலக்ஸ் அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சாங்க. 2017 நாக சைத்தன்யாவை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. நாக சைத்தன்யா தெலுங்குல முன்னணி நடிகரா இருந்துட்டு இருக்காரு. இந்நிலையில விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா ஆகியோர் நடிப்புல 2018 வெளியான திரைப்படம் 96. இந்த படத்தோடைய தெலுங்கு ரீமேக் ஜானு அப்படிங்கிற பெயர்ல தயாரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம சமந்தா தான் த்ரிஷாவா நடிச்சிருக்காங்கல்ல. இந்த நிலையில இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள்ல திரைப்படங்கள்ல நடிப்பை டோட்டலா குவிட் பண்ணிடணும் அப்படின்னு சமந்தா பிளான் பண்ணிருக்காங்களா. மேலும் இது பத்தி ஆங்கில பத்திரிகை ஒன்னோட செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கு. சமந்தாவுடைய இந்த திடீர் முடிவுக்கு அவரது ரசிகர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் சண்டை நிறைய பேர் பேசிக்கிறாங்கல்ல, மேபி அதனால கூட சமந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்னு எல்லாருமே சொல்றாங்க.